அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆண்டவர் இயேசுடைய பிறப்பின் நாளுக்காக ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கிற நமக்கு இன்றைய நாளில் திரு அவை அன்னை மரியாவை பார்வைக்கு தருகிறது. திருவருகை காலம் நான்காம் ஞாயிறு, முதல் ஞாயிறு அன்று விழிப்பாக இருக்க அழைத்த திரு அவை இரண்டு மற்றும் மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் புனித திருமுழுக்கு யோவானை நம்முடைய பார்வைக்கு தந்து ஒரு பாலைநில குரலாக இக்காலத்தில் நாம் அவரை போல வாழ வேண்டும் என்றும், மெசியா நம் நடுவே இருக்கிறார், மகிழ்வோடு அவரை கண்டுகொள்ளுங்கள் என்று அழைக்கப்பட்ட நாம் இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசுவுடைய வருகைக்காக மிகவும் ஆவலோடு காத்திருந்த அன்னை மரியாவை போல எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். புனித பெர்னார்து 11ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். அன்னை மேல் அபரிவிதமான அன்பையும் மட்டற்ற பக்தியையும் கொண்ட ஒரு புனிதர். அவருடைய எழுத்துக்களில் ஒரு பகுதியை இன்றைய நாளில் டிசம்பர் 20 அன்று திரு அவையானது குருக்களுக்கான திருப்புகழ் மாலை அல்லது கட்டளை ஜபத்தில் 2வது வாசகமாக தருகிறது. மிகவும் பிடித்தமான ஒரு பகுதியாக எனக்கு எப்பொழுதுமே இது இருப்பது உண்டு. அதிலே புனித பெர்னார்து இவ்வாறு குறிப்பிடுகிறார், ஒரு சிறிய பகுதியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஓ கன்னியே, நீ கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும் என்பதனை கேட்டிருப்பாய். உடனடியாக பரிவோடு ஒரு பதிலை சொல்லிவிடு. கபிரியேல் வானதூதர் ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருக்கிறார். அவரை அனுப்பிய ஆண்டவரிடம் அவர் விரைவில் மீண்டும் திரும்பி செல்ல வேண்டும். நாங்களும் ஆவலோடு உன் பதிலுக்காக காத்திருக்கிறோம். ஓ அன்பு கன்னியே, ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட எம்முடைய முதல் பெற்றோர் உம்மிடம் கெஞ்சுகின்றார்கள். எங்களுடைய முதுபெரும் தந்தை அபிரஹாம் உம்மிடம் யாசிக்கின்றார். தாவீதும் அவ்வாறே உம்மிடம் விண்ணப்பிக்கின்றார். புனித குலமுதுவர்களும் உம்முடைய முன்னோர்களும் கூட உம்மிடம் வேண்டுகின்றார்கள். இந்த ஒட்டுமொத்த பூமியே உம்முடைய தாழ்பணிந்து விண்ணப்பிக்கின்றது. உடனடியாக பதிலை சொல்லிவிடு. உன்னுடைய ஒரு வார்த்தை துயருற்றோருக்கு ஆறுதல், வீழ்த்தப்பட்டோருக்கு விடுதலை, கட்டுண்டோருக்கு விடிவு, ஆதாமின் மக்களுக்கு வாழ்வு, மீட்பு. எனவே உன்னுடைய பதிலை சொல்லிவிடு, நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த ஒரு பதில், நீ இறை வார்த்தையை ஏற்றுக்கொள், ஒரு வார்த்தையை பேசு, இறை வார்த்தையை, என்றுமுள்ள வார்த்தையை நீ கருத்தரு. உன்னுடைய ஒரு பதிலை சொல்லிவிடுவதனால் நிலையாக வாழ்கின்ற அந்த வார்த்தையை ஆற தழுவிக்கொள். அன்புள்ளவர்களே, கவித்துவமான, அமரத்துவமான, அற்புதமான வரிகள் இவை. அன்னை மரியாவுக்கு ஆண்டவருடைய வாழ்த்து சொல்லப்படுகின்ற பொழுது இது எங்கனம் ஆகும் என்ற கேள்வி எழுப்பினாலும் கூட, அவள் ஆம் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தைக்காக காத்திருந்த அந்த வானதூதர் கபிரியேலை போல, அவள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால் வார்த்தை மனிதராக பிறக்கின்ற அற்புதமான அந்த இரவுக்காக அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் காத்திருக்கிறோம். என்னை தவம், என்னை பேரு இந்த அன்னை செய்திருக்கிறாள். எனவேதான் அவளை இந்த உலகம் அனைத்துமே ஒட்டுமொத்தமாக போகின்றது. இவளை விட இந்த உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய வேறு எந்த பெண்ணும் வரலாற்றில் இருந்திருக்க முடியாது. அவளுடைய பெயரால் எத்தனை துறவர சபைகள் அல்லது அவளை புகழை பாடுகின்ற மனங்கள் எத்தனை. இந்த உலகத்தை சுற்றி நாம் பார்க்கின்ற பொழுது திசையெல்லாம் அவளுக்காக எழுப்பப்பட்ட ஆலயங்களும் பேராலயங்களும் எத்தனை எத்தனை. அபயத்தை தேடி ஆபத்து வேளையில் அவளை நாடி வருகின்ற உள்ளங்கள் எத்தனை. அவள் பெயரால் இன்றும் சூட்டப்படுகின்ற மக்களுடைய எண்ணிக்கை அதிகம், அல்லது அவளுக்காக இயற்றப்பட்டிருக்கின்ற புகழ் பாடல்கள் ஏராளம் ஏராளம், கவிதைகள் சொல்லிலடங்கா. அவளுடைய பெயரால் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்போர் பலர், நலம் பெற்றுக் கொண்டிருப்போர் பலர். அவளை பற்றிய ஓவியங்களும் அவளை பற்றிய காவியங்களும் கணக்கிட முடியாது. காப்பியங்கள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனால் இந்த அன்னையை நாடி வருகின்றவர் ஒரு சிலர் அல்ல. மாறாக இந்த உலகத்தில் சமயத்தையும் எல்லைகளையும் கடந்து
அனைத்து மக்களும் நலம் நாடி இந்த அன்பு அன்னையை தேடி வருகின்றார்கள். இத்தனை பெருமைக்கும் உரிய மரியா என்கின்ற ஒரு பெண் ஏதோ அரண்மனையில் பிறந்தவள் அல்ல, ஆடம்பர வாழ்வில் வாழ்ந்தவளும் அல்ல, நாசரேத்து எனும் எளிய சிற்றூரில் சோக்கின் அன்னம்மா என்கின்ற எளிய பெற்றோருடைய மகளாய் ஏழ்மையான ஒரு குடும்ப பின்னணியில் வாழ்ந்து வளர்ந்த ஒரு பெண்ணைத்தான் இந்த உலகமே திரு அவையே மகிழ்வோடு புகழ்ந்து கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, அந்த மரியா என்கின்ற இளம் பெண்ணை தன்னுடைய உதரத்தில் தாங்கி இந்த உலகத்திற்கு திருமகனை தர இருந்த அந்த இளம் பெண்ணை நம்முடைய பார்வைக்கு நம்முடைய சிந்தனைக்கு இன்று தருகிறது நம்முடைய திரு அவை. எனவே இந்த அன்னை மரியாவை பற்றி நாம் கூறிக்கொண்டே இருக்கலாம். என்னே அழகு அவள் அருளழகு, என்ன அழகு அவள் அன்பழகு என்று மகிழ்வோடு புகழ்ந்து பாடுகின்ற நாம் அவளை பற்றி இன்று சிந்தித்து பார்ப்பது சால பொருத்தமாக இருக்கும். இந்த அன்னியிடம் விளங்கிய நற்குணங்களில் ஒரு சிலவற்றை நீங்களும் நானும் கடைபிடிக்க முடியும் என்றால், ஆண்டவர் இயேசுடைய வருகைக்காக ஆவலோடு நோக்கியிருந்த அந்த அன்னையைப் போல எதிர்நோக்கோடு நாமும் காத்திருக்க முடியும் என நம்புகின்றேன். முதன்மையாக இந்த அன்னையிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய சிறந்த ஒரு பண்பாக நமக்கு இருக்க வேண்டியது அவரிடமிருந்த ஆழ்ந்த இறைப்பற்று, அவருடைய நம்பிக்கை. எல்லா மனிதரும் தான் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரிடம். ஆபத்தில் தேடி வருகிறார்கள், துன்பத்தில் ஆண்டவரை நாடி வருகிறார்கள், வீழ்ந்து விடுகின்ற பொழுது ஆண்டவரை ஏறெடுத்து பார்க்கிறார்கள். அன்னையும் அவ்வாறுதான். ஆனால் அதையும் கடந்து ஆழமான ஒரு பற்று அவள் ஆண்டவரிடம் கொண்டிருந்தாள். அது எங்கிருந்து வருகிறது? இந்த ஆண்டவரை பற்றிய பார்வையை அவள் கொண்டிருந்ததிலிருந்து பிறக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். அவரை வானத்துக்கு அப்பால் வாழ்கின்ற ஒருவராக அல்ல, திடீரென வந்து செல்கின்ற ஒருவராக அல்ல, தேவையில் மட்டும் வந்து நமக்கு உதவி செய்கிறவராக அவர் ஒருபொழுதும் கருதவில்லை. மாறாக தன்னுடைய மக்களோடு உடன் இருக்கின்ற ஒருவராகவே அந்த அன்னை ஆண்டவரை பார்த்தார். இந்த மக்கள் குரல் எடுத்து கூவுகின்ற பொழுது அருகிருப்பவராக, அவருடைய அழுகையை தேற்றுகின்றவராக, பால்குடியை மறவாத தன்னுடைய குழந்தையை மறக்க இயலாத ஒரு தாயைப் போல மறவாது பால் நினைந்து ஊட்டுகின்ற ஒரு தாயாக இந்த அன்னை ஆண்டவரை எப்பொழுதுமே கருத்தில் கொண்டார், தன்னுடைய பார்வையில் வைத்திருந்தார். தன்னுடைய முன்னோர்களுக்கு அவர் இரக்கம் காட்டியதை அவர் எப்பொழுதும் நினைவு கூர்ந்திருந்தார். அவர்கள் அடிமை நிலையில் இருந்தால் விடுதலை வாழ்வுக்கு அவர் அழைத்து வருவார், அதுதான் எம்முடைய வரலாற்று ஆண்டவர் என்பதை அவர் நம்பினார். அன்றைய முன்னோருக்கு செய்தது போல இக்காலத்திலும் செய்கின்ற வல்லமை உள்ளவர் அவர் என்று அவர் நம்பினார். இதுதான் ஆண்டவரை பற்றி அன்னை மரியா கொண்டிருந்த சிறந்ததொரு பார்வை. அவர் ஒரு தந்தை, ஒரு தாய், தன்னுடைய குழந்தையின் மக்களுடைய அவலத்தை அவர் அறிவார் என்பதனை இந்த அன்னை தன்னுடைய வாழ்வில் நம்பிக்கையாக உறுதியாக கொண்டிருந்ததுதான் அவருடைய பிள்ளைகள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். இந்த ஒரு நம்பிக்கை தான் அவருக்கு எதனை எடுத்து கூறியது என்றால், அன்று நிகழ்த்திய அரும் செயல்களை அதை ஆண்டவர் இன்றும் செய்வார், ஏன் தலைமுறை தலைமுறையாக செய்வார் என்று அவர் நம்பினார். தாழ்நிலையில் இருந்த என்னை அவர் கண்ணோக்கினார். இது முதல் எல்லாரும் பேருடையவராக என்னை போற்றுவார் என்கின்ற அந்த புகழ் பாடல் இந்த ஆண்டவர் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையிலிருந்துதான் அந்த அன்னையுடைய வாழ்வில் பிறப்பெடுத்தது என நம்மால் உறுதிபட சொல்ல முடியும். இந்த நம்பிக்கை தான் அவரை இயக்கியது என்றும் சொல்லலாம். அவரிடம் இது எப்படி நிகழும் என கேள்வி எழுப்பினாலும், அது கடவுளால் ஆகும் செயல் என்று உறுதிபட அவருக்கு சொல்லப்படுகின்ற பொழுது, இதோ நான் இருக்கிறேன் என்று முழுமையாக அவரை நம்பி அர்ப்பணிக்க துணிந்தவர்தான் இந்த இளம்பெண் நம்முடைய அன்னை கன்னிமரியா. இதுவே அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். இரண்டாவது அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எதுவாக இருக்க முடியும்? இந்த ஆண்டவர் எதனை செய்தாரோ அதனை உளமாற செய்வதற்கு தன்னை கையளித்தவள். எளிய மக்கள், ஏழ்மையில் வாழ்ந்தவர், அவர் மேல் அபரிவிதமான அக்கறையையும் கரிசனையும் கொண்டவர் அன்னை மரியாள். ஏனென்றால் நம்பிய ஆண்டவர் அதுவாகவே அவர் பார்த்தார். எந்த மக்கள் ஏங்கி நின்றார்களோ அந்த மக்களுக்கு தன்னை தருகின்ற ஒரு ஆண்டவரைப் போல தன்னுடைய வாழ்வில் ஆண்டவருடைய அந்த குணத்தை மொழிபெயர்ப்பு செய்தவள், பிரதிபலிப்பு செய்தவள், நகலெடுத்தவள் என்று சொல்லலாம்.
தான் வாழ்ந்த காலத்தில் ஆண்டவர் செய்த அரும் செயல்களை தன்னுடைய எளிய வாழ்வில் செய்வதற்கு முற்பட்டவள் தான் நம்முடைய அன்னை மரியா என்று சொல்ல முடியும். எளிதான எடுத்துக்காட்டுகள். ஆண்டவருடைய செய்தி அருளப்பட்டு, இதோ நான் இருக்கிறேன், உமது சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லிய அன்னை உடனடியாக யூதேய மலை நாட்டிற்கு ஐங்கரீம் என்கின்ற இடத்துக்கு விரந்தோடி செல்கிறாள். தன்னுடைய உறவினரான எலிசபெத்தை கண்டு வாழ்த்துகிறாள். அவளுடைய இந்த முக்கியமான காலகட்டத்திலே அருகிலிருந்து பணி செய்கிறாள், பணிவிடை புரிகிறாள். அவ்வாறு அவள் குழந்தை ஈந்தெடுக்கும் அளவுக்கும் ஒரு தாயன்போடு அவளை கவனித்துக் கொள்கிறார். உதவி தேவைப்படுவோருக்கெல்லாம் உடன் அருகில் இருக்கின்றவர் தான் அன்னை மரியாவாக தன்னை காட்டிக் கொள்கிறார். இளம்பெண்ணாக இருந்தாலும் ஒரு முதியவரை போல முதிய ஒரு பெண்ணுக்கு அருகிருந்து அவர் பணி செய்வது எல்லாம் பெருமைக்குரிய ஒரு செயலாகவே இருக்கிறார். எளியவர்களுக்காக அவள் துணிந்து இறைவனிடம் வேண்டினாள். வெறுங்கையராக அனுப்பப்படுகின்ற செல்வத்தினரை அவள் நினைத்தாலும், இன்னொரு புறம் அவள் பசியாக இருக்கின்றவர்களை அவன் அலமாக நிரப்புகிறார் என்று சொன்னார். அது எளியவராக இருக்கின்றவர்களுக்கு வலுவூட்டுகிறார், ஆற்றல் தருகிறார் என்று பெருமிதப்பட்டார். எனவேதான் யோவான் நற்செய்தியின் 2 அத்தியாயத்தில் பார்ப்பது போல கானாவில் நிகழ்ந்த அந்த திருமணத்தில் யாருமே அவரிடம் வந்து கேட்டறியாத பொழுது கூட துணிவோடு ஆண்டவரிடம் சென்று அவர்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று பரிந்துரை செய்கிறார். என் நேரம் வரவில்லை என்று அவர் சொன்னாலும் துணிவோடு அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று பணியாளர்களுக்கு கட்டளையிடுகிறார். நம்பிக்கையோடு கூடிய செயலாற்றலை இங்கு நாம் பார்க்கிறோம். தவித்து நிற்போருக்கு அவள் துணையாகவே நிற்கிறாள். யாரெல்லாம் அவரை நாடி வருகிறார்களோ அவர்களுக்கு எப்பொழுதுமே தன்னை தருகின்ற ஒருவராகவே அவர் காட்டிக் கொள்கிறார். ஏன், ஆண்டவர் இயேசுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு கூட என்னிலையிலும் யார் இருக்கிறார் என்று தனித்து நின்ற அந்த சீடர்களுக்கு அவள் துணிவோடு அருகிலிருந்து கூட்டி சேர்த்து ஒருங்கிணைத்து அவர்களை ஆற்றல் படுத்துகின்றார், ஆற்றுப்படுத்துகின்றார். இதுதான் அன்னை மரியாவுக்குரிய தனிப்பட்ட குணம். ஆண்டவர் எளியோரை கண்ணோக்குவது போல தன்னடுவிலே வாழ்கின்ற ஏழைகளையும் எளியோரையும் கண்டு இரக்கம் கொண்டு பரிவோடு பணிவிடை செய்வதும் அவர்கள் வாழ்வுக்கான செயல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதுமே அன்னை மரியாவுடைய தனிப்பெரும் சிறப்பு. இது அவருடைய 2வது பண்பாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவருடைய 3வது பண்பு அதைவிட அருமையானது. இந்த உலகம் நம்பிக்கை இழந்து நிற்கின்ற பொழுது ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று எலிசபெத்துடைய வார்த்தை போல அன்னை மரியா இந்த உலகம் ஒரு நாள் ஆண்டவருடைய ஆட்சியாக மாறும் என நம்பினார். ஏனென்றால் அந்த யூதேய நாட்டில் அடிமைத்தனம் நிறைந்திருந்தது. அந்த சமூகம் படிநிலைகளாக அமைக்கப்பட்டிருந்தன. சிலர் வாழ்ந்தார்கள், பலர் வீழ்ந்தார்கள். சிலர் உயர்ந்து கொண்டே இருந்தார்கள், பலர் தாழ்த்தப்பட்டு கொண்டே இருந்தார்கள். சிலர் தங்களுடைய பாலினத்தினால் அவர்கள் 2வது தரமாக கருதப்பட்டார்கள். இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமூக சூழலில்தான் இந்த அன்னை மரியா ஒரு மாற்று உலகம் சாத்தியம். அதனை கடவுள் நமக்கென அமைப்பார். அது கடவுளே எல்லாமாக மாறுகின்ற அன்பு செயலான நீதி உள்ள சமூகம் என நம்பினார். அதைத்தான் ஆண்டவரிடம் அவர் எதிர்நோக்கி இருந்தார். அந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் சமைக்கின்ற அந்த ஒரு நாளுக்காக அவளோடு காத்திருந்தார். அதற்காக தன்னுடைய உதரத்தை ஆண்டவரிடம் தந்தார். அந்த இறை வார்த்தையை கருத்தரித்து பெற்றெடுத்தார். அதுவே இயேசுவாக இந்த உலகத்தில் இறையாட்சியாக பரிணமிக்க அவர் தன்னையே தருவதற்கு முன் வந்தார். எனவே நம்பிக்கை இழந்து நிற்கின்ற ஒரு சமூகத்தில் நம்பிக்கையின் விடிவெள்ளியாக அன்னை மரியாள் எப்பொழுதுமே திகழ்ந்து கொண்டிருக்கிறாள். இந்த உலகம் ஒரு நாள் மாறும். அதை நம்பி நீங்கள் செயல்படுங்கள், மாற்று செயல்பாடுகளில் ஈடுபடுங்கள், மாற்று சமுதாய செயல்பாடுகளை முன்னெடுங்கள், அதிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் அழைப்பு விடுக்கின்ற ஒரு அன்பு அன்னையாக கன்னி மரியா என்றும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்புள்ளவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த 3 பண்புகளை அந்த அன்னையிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு கருத்தாக்கத்தை போல நாம் கடைபிடிக்கின்ற ஒரு நம்பிக்கையாக மட்டும் இருந்து விடாது. அல்லது ஒவ்வொரு முறையும் அறிவிப்பாக அல்லது அறிக்கையாகவே நம்முடைய நம்பிக்கை இருந்து விடாது. நம்முடைய வாழ்வை ஆய்வு செய்கின்ற ஒரு நம்பிக்கையாக, ஆண்டவரின் முழுமையாக சார்ந்திருக்கின்ற ஒரு நம்பிக்கையாக, நம்பிய முழுமையாக அவரிடம் அர்ப்பணிக்கின்ற அன்னை மரியாவை போன்ற நம்பிக்கையாகவும், அந்த நம்பிக்கை அன்றாட வாழ்வில் சமூகத்தில் வாழ்கின்ற எளியோர்
ஏழையர் மேல் கொள்கின்ற கரிசனையாக அக்கறையாகவும் அதையும் தாண்டி இன்று நாம் காண்கின்ற நம்பிக்கை இல்லாத நலமில்லாத இந்த உலகம் மாறி நலம் பெறுகின்ற ஒரு சமூகம், அனைவரும் வாழுகின்ற ஒரு சமூகம், அது இறையாட்சி சாத்தியம் என்பதற்காக நம்மை ஈடுபடுத்திக் கொள்கின்ற ஒரு பண்பையும் இந்த அன்னையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய வருகைக்காய் பிறப்புக்காய் எதிர்நோக்கி காத்திருந்த இந்த அன்னையைப் போல இந்த நாட்களை நாம் செலவிடுவோம். நம் நடுவிலே வர இருக்கின்ற இந்த இம்மானுவேலை அவளோடு வரவேற்போம். அவருடைய ஆட்சியில் அமைதியும் அன்பும் நிலவும் என்றால் அந்த ஆட்சிக்காக உழைக்கின்ற பேச்சினை நாம் இந்த அன்னை மரி வழி ஆண்டவரிடம் யாசிப்போம். ஆமன். இந்த நாட்களுக்கான வீட்டுப்பாடம், கடந்த வாரத்தின் வீட்டுப்பாடத்தை செய்திருப்பீர்கள் என நம்புகிறேன். நம்மால் இயன்றவரை பிறருக்கு என்ன செய்ய முடியும் என்று நினைந்து பார்க்க சொல்லியிருந்தேன். பலருமே உதவி இருப்பீர்கள் அல்லது உதவ விரும்பி இருப்பீர்கள், உதவலாம். இப்பொழுது நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பார்வையை திருப்புவோம். நம் நடுவில் ஒரு சில நாம் இணைந்து வாழ்கின்ற குடும்பங்களாக இருப்போம். முதன்மையாக இந்த விழாவில் நல்வாழ்த்துக்களை பிறருக்கு அறிவிக்க தொடங்குவோம். பிறருக்கு மகிழ்வோடு சொல்வோம், உளமகிழ்வோடு சொல்வோம். அதையும் தாண்டி குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் ஒருவருடைய நற்குணங்களை சொல்லி பாராட்டுவோம். அப்பா, உங்களிடம் உள்ள இந்த ஒரு குணத்தை நான் எப்பொழுதுமே கண்டுகொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், பாராட்டுகிறேன். அம்மா, உங்களிடம் இருக்கின்ற இந்த அற்புதமான குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொல்லலாம். பெற்றோர் கூட தங்களுடைய குழந்தைகளை அரவணைத்து அவரிடம் இருக்கின்ற அந்த நற்குணங்களை தட்டி கொடுத்து பாராட்டலாம். ஏனென்றால் மரியா எப்பொழுதுமே தன்னுடைய மகனை பாராட்டி சீராட்டி வளர்த்தவள். அவளுடைய இந்த பண்பை வீட்டு பாடமாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளலாம். நன்றி. நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். அன்பு ஆண்டவரே, உளமாற உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். பெற்ற நலன்களுக்காக, கேட்பதற்கு மேலாக நீர் அருளிய கொடைகளுக்காக, நினைக்கும் பொழுதே நினையாத விதத்தில் அருகிலிருந்து எமக்கு ஆறுதல் தந்து வாழ வைத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். மேலாக இன்றைய நாளில் உம்முடைய திருமகனுடைய அன்னையாம் கன்னி மரியாவை எமக்கு சிறந்த மாதிரியாக, முன்னோடியாக, வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய மிக அருமையான அன்னையாக தந்திருக்கிறீர் என்பதற்காக நன்றி கூறுகிறோம். எல்லா பொழுதுகளிலும் அவருடைய பராமரிப்பிலும் அவருடைய பரிந்துரையிலும் வாழ்கின்ற மக்களாகிய நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். கைவிடாது கரம் பிடித்து நடத்துகின்ற இந்த அன்னையை நினைந்து என்றுமே உம்மை போற்றுகிறோம், புகழ்கின்றோம். அவரை எம்மில் முதன்மையாக நீர் தேர்ந்து கொண்டீர், எனவே உம்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த உலகத்தில் யாருமே செய்யாத தனிப்பெரும் பேற்றினை அவர் செய்து உம்முடைய கருணையை பெற்றுக் கொண்டார். எனவே கருத்தாங்கும் பேறு பெற்றார், உம்முடைய திருமகனை எமக்கு அளித்தாள். அந்த அன்னையை பின்பற்றி நாங்களும் உம்மில் ஆழ்ந்த நம்பிக்கையோடு, அதையும் கடந்த அவருடைய செயலாற்றத்தின் தீரத்தோடு, அதையும் கடந்த ஒரு நாள் நீர் இந்த உலகத்தை உம்முடைய ஆட்சியாக மாற்றுவீர் என்பதற்கான மன மகிழ்ச்சியோடு செயல்பட எங்களுக்கு அருள்தார். வீழ்ந்து விட்டவரை தேற்றுகின்ற அந்த அன்னையைப் போல எம் நடுவில் வாழ்வை தேடுகின்ற மக்களை தேற்றவும், அவர்களுக்கு வாழ்வை அளிக்கவும், அவர்களை வாழ்வழிப்பதனால் உம்முடைய இறை ஆட்சியை கண்டுகொள்ளவும் எங்களுக்கு வரம் தார். சிறப்பாக இந்த நாட்களில் ஆண்டவரை, உம்முடைய அன்பு திருமகனுடைய வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருக்கின்ற நாங்கள், எம் நடுவே நோயுற்றோர், மனநலம் குன்றியிருப்போர், துயரப்படுவோர், ஆறுதலை தேடுவோர் என யாவரையும் இனமும் கண்டு கொண்டு அவர்களோடு இணைந்து எம்முடைய விழாவை கொண்டாட அருள்தார். எல்லா மக்களும் இணைந்து கொண்டாடுகின்ற மகிழ்ச்சியின், ஒற்றுமையின், ஆனந்தத்தின், அமைதியின் இந்த விழாவானது எம்முடைய வாழ்க்கையிலும் எம்முடைய குடும்பத்திலும் உம்முடைய ஆசிரையும் அருளையும் நிறைய அருளட்டும். ஆமென். இந்த நாளும் இந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவருடைய ஆசிரை நிரம்ப பெற்ற வாரமாகவும் அமையும். உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நன்றி.